ஒவ்வொரு நடிகரில் விஜய் சேதுபதி சமீபத்தில் ஒரு நடிகர், நீங்கள் நான் அவரோட பேச்சுக்கள் அப்புறம் மேடையில் பார்க்குறேன், ரொம்ப ஜெனூனாக பேசுகிறாப்புல, ஒரு வருஷத்துக்கு மூணு நாள் படம் நடிக்கிறாப்புல, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது சினிமா. அரவிந்த் சாமின்னு ஒரு நடிகர், அட்வான்ஸே வாங்க மாட்டுறாரு, படம் ரிலீஸ் பண்ணும்போது வாங்குறாரு. எப்படி இருக்குது சினிமா, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, எத்தனை பேர் உதவி பண்ணுறாங்க. மக்கள் இயக்கம்னு வச்சுட்டு இளைய தளபதிக்கு ஒரு அதிகமான வருஷம் தலைக்கும் தளபதிக்கும் இருக்குன்றாங்க. ரெண்டு பேருமே வந்து நிறைய உதவிகள் மறைமுகமாக செய்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. சத்யராஜர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, யாருக்கா தெரியுமா? பிரபு உதவி செய்கிறார், யாருக்கா தெரியுமா? நீ 2000 ரூபாய்க்கு நோட்டு புத்தகம் கொடுத்துட்டு ஒரு ஊரா பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்க, 2000 ரூபா கொடுத்துட்டு 2000 ரூபா கொடுத்துட்டேன்னா அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். எவ்வளோ நாளைக்கு இப்படி ஏமாற்றுவேன் நின்று, எங்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாற்றிக்கிட்டு இருப்பேன்? என்ன தனியா இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி இன்னைக்கு நீ சொல்கிற அரசியல், நீங்கள் அரசியலுக்கு புதுசாக வர்றவங்களாம் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுங்கய்யா. நீங்கள் முதல்ல உங்களை கையை கொடுத்துக்கங்க, முதல்ல இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுங்க. உங்கள் ரசிகர்களை முதல்ல வந்து பிளாக்ல டிக்கெட் விற்காத, நீ என்னுடைய ரசிகன். அடிப்படையில் ஐயா சகாயம் ஐயா சொன்னது மாதிரி, இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறாரு ஐயா சகாயம்யா, அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ரசிகர்களை நீங்கள் கைட் பண்ணுங்கள், பிளாக்ல டிக்கெட் வாங்காத. 120 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வாங்கக்கூடாது ரசிகர். எம்ஜிஆர் சொன்னார்ல, என் ரசிகன் 2 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வாங்கக்கூடாது எம்ஜிஆர் சொன்னார்ல, சொல்லு நீ பார்க்கல. ஏதாவது ஒரு நடிகர் எல்லா ஆளுக்காலும் சிஸ்டம் சரியில்லை, நான் அரசியலுக்கு வரேன், வாங்க தாராளமாக வாங்க. என்ன செஞ்சீங்க? விஜய்னு ஒரு நடிகர் போய் அனிதா இறந்ததுக்கு ஊர் போய் ஊரில் போய் நின்னார, அந்த பொண்ணு ஊரில் போய் நின்னார், எத்தனை ஓடி கொடுத்தாலும் அந்த ஒரு இதுக்கு வந்து கீடாகுமா? ஒரு வீட்டில் போயிட்டு நடு வீட்டில் உட்காந்து எந்த பப்ளிசிட்டி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பார்த்துட்டு வந்தார். நீங்கள் எத்தனை பேர் போனீங்க? நீங்கள் வந்து என்ன அறிக்கை கொடுத்துக்கிட்டுருக்க? மெடிக்கல் காலேஜ் படிக்காதவங்களே யாராவது பணம் வேணுமோ சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜ் ப்ராக்டிக்கலாக முடியுமா? அது எதுக்கு அந்த அறிக்கை, வெத்த அறிக்கை? அப்புறம் அன்றைக்கி ஒரு மேடையில் பார்க்குறேன், ஒரு அறிக்கையை பார்க்குறேன், ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு மைக்கேல் ராயப்பன் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை சிம்புனால, நீங்கள் ஏன் கேட்கல? அவர் ஈசி மெம்பரு, அவர் வந்து அதை வந்து கவுன்சிலில் கேட்கலாம், இங்கே வந்து கேட்குறாரு ஸ்டேஜில். உடனே அது ஒரு ட்ராமா போட்டு சிம்பு வந்து தப்பானவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, இவர் வந்து உடனே வந்து நான் வந்து என்னோடய டேட் வந்து நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் உடனே வந்து படம் பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஏப்பா நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு கொடுத்த டேட் என்னாச்சு? அது 3.5 கோடி எடுத்து நிற்கிது அந்த படம். அப்போ நீ உன்னோட முரண்பாடான, நீ உன்னுடைய போக்கு பூரா முரண்பாடாக இருக்கு, நீ செய்கிற செயல்கள் அத்தனையும் முரண்பாடான செயல்கள். நீ திடீர்னு தமிழ் என்ற அப்புறம் போனால் எங்கேயோ ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு வர்ற, என்னென்னமோ சொல்கிற நீ. அதை நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நோக்கம், நான் உங்களுக்கு அரசியலுக்கு வர நோக்கம் இருக்கா? நல்லபடியாக வாங்க சாமி. நான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து இந்த நடிகர்களை அரசியலுக்கு வரவிடுங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கே சீரழிஞ்சு போனோம், சினிமாவும் அரசியலும் வேறுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. நான் சமீபத்தோட வலைபேச்சுன்னு ஒரு சைட்டில் படித்தேன், அந்த பிஸ்மியா அந்தனன் இவங்கள ஒரு சைட்டில் படித்தேன், அதில் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி படம் எடுக்கிறவங்க வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே படம் எடுக்கிறாங்க, மக்களுக்காக படம் எடுக்கலை. ரசிகர் வந்து ஒரு நாள் தான் வருவான், மக்கள் தான் திரும்ப பார்க்கணும், மக்களுக்காக அவங்க படம் எடுக்கவே இல்லை. ஒரு கதையை தயாரிப்பாளன்னே கேட்டு இதுதான் ஹீரோ இதுதான் ஆர்டிஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி வரைக்கும் இந்த சினிமா வழங்காது. இப்படி தான் போகும். கதாநாயகன் கதையை போகிறான், கதாநாயகன் தான் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ண வரான், எல்லாம் அவர் பண்ண வரான், லஸ்டத்தில் மட்டும் அவர் பங்கெடுக்க மாட்டான். முடிஞ்ச உடனே காப்பி எத்தி கையில் கொடுத்துட்டு என் காசை கொடுத்துக்க நான் போய்க்கிறேன் மிஞ்சிலும் முடிவு வரேன். என்னது, என்ன சினிமா இது? அப்போ நீங்கள் இதையெல்லாம் பேசாமல் விட்டுட்டு கியூப்னாலதான் நஷ்டம் சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி இத்தனை பேருடைய வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கிறீங்களே, என்ன பிளானிங் உங்களுக்கு ஐடியா இருக்கா? முதல்ல எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த இடம் அந்த கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சில், எத்தனை ஜாம்பவான்கள் இருந்த இடம் அந்த 7 கோடி ரூபா சேர்க்கறதுக்கு கேஆர்ஜி அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடுத்து வந்த தலைவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் விட்டு ஈஸியாக காலி பண்ணிட்டு இப்போ நான் நான் நிகழ்ச்சி பண்ணி சம்பாதிப்பேன். நீ எத்தனை வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை தமிழ் கலாச்சாரத்தை வெளியில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இங்கே எந்த கலாச்சாரங்கள் இங்கேருந்து நிகழ்ச்சி நடத்தினா வெளிநாடு போகிறீங்க? இங்கே உள்ள நாடக கலைஞர்கள் எத்தனை பேர் கூட்டு போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் உள்ள நாடக கலைஞர் வெளிநாட்டில் எத்தனை பேர் தெரியுங்க? இங்கே நம்மளோட பேசி நாடக கலைஞர் என்ன எத்தனை பேர் தெரியுங்க? இதே கேரளாவில் போங்க, ஜெயராம் சார் வந்து அந்த நாட்டோட கதகளியை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு கடமை வச்சுட்டு அந்த நாட்டோட கலைகளை வெளிநாட்டில் பரப்பியிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டீங்க? அங்கே போய் கிரிக்கெட் விளையாடுறேன்னு விளையாடுறீங்க, ஏன் ஆக்சிடென்ட் ஆகிப்படுத்தா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண நாங்கள் மாட்டிக்குவோம், உனக்கு தெரிஞ்ச தொழில பண்ணு, கிரிக்கெட் விளையாடுறீங்க இல்லை வேறு ஏதாவது குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க, இதுதான் கலாச்சாரமா? இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் நீங்கள் பரவுறீங்க. இப்போ ஏன் கவுன்சிலுக்கு உன்னை தேடி பணம் வர்றது நிறைய இருக்குது, டிக்கெட் நீ புக் பண்ணி சொல்லி நீ ஒரு சர்வர் போட்டு சம்பாதியாக்க, வருஷத்தில் எவ்வளோ எத்தனை கோடி லாபம் வரும் கவுன்சிலுக்கு, வருமானம் வரும், நீ அதை வச்சு பண்ணலான்னு சொன்னால் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம், இதை மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்படுவோம், பாதிக்கப்படுறது வேறு யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்க முன்னணி நடிகர்கள் விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்கெல்லாம் பிசினஸ் ஆர்டிஸ்ட், இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. பாதிக்கப்பட போகிறது இந்த அடுத்த கட்ட நடிகர்கள் தான். அதில் என் தலைவன் முன்னணியில் இருக்காப்புல, ஊருக்கு 4 ரசிகர் வச்சுருக்காரு, ஸோ முன்னணியில் இருக்கார், இவர் தான் மெயினாக பாதிக்கப்படுவார்.